ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோவோட தம்ப்னெயில்ல கொரியா நாட்டுக்கு 2.5 லட்சம் ரூபாயில ஜாப் ஆஃபர்னு நீங்க பாத்திருப்பீங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உண்மையிலேயே இது வேலை வாய்ப்பு இல்லைங்க. வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கோயம்புத்தூர்ல ஒரு ஏஜென்ட் அண்ட் சென்னையில ஒரு ஏஜென்ட் திருச்சியில ஒரு ஏஜென்ட் மூணு ஏஜென்ட் வேற வேற ஏஜென்ட் வந்துட்டு கோயம்புத்தூர்ல உள்ள ஒரு 10 நண்பர்கள்ட்ட கொரியாவில் 2.5 லட்சம் ரூபாயில சம்பளம் இருக்கு, 2 மாசத்துல உங்களை கொரியாவுக்கு நான் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட 5 லட்சம் வரைக்கும் அவங்க கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் வந்துட்டு கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடிதான் ஃபேக் ஸ்டாம்பிங் அடிச்சு ரொம்ப பேரை வந்துட்டு 2.5 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா கேட்டு ஏமாத்திருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம், இங்கே 2.5 லட்சம் ரூபாயிலேருந்து 3 லட்சம் ரூபா கேட்டு மலேசியாவில் கூட ஒரு ஃபேக். இப்போ குவாரண்டைன் டைமில் இது ரீசெண்டாக நடந்தது. அப்படிங்கும்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க. அதே போல் ரொம்ப பேர் வந்துட்டு கொரியா பிஸ்னஸ் விசாவோட இன்விடேஷன் லெட்டர் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க, அதை செக் பண்ணி சொல்ல சொல்லியிருந்தீங்க. ஆனால் அந்த லெட்டர்ஸ் எல்லாமே, அந்த இன்விடேஷன் எல்லாமே ஃபேக் தான் நான் சொல்லுவாங்க. இப்போதைக்கு சவுத் கொரியா நாட்டில் ஷார்ட் டைம் விசா, டூரிஸ்ட் விசா, பிஸ்னஸ் விசா வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கொரியா இமிக்ரேஷன் லாங் டைம் விசா, சீமன் விசா, ஸ்டடிங் விசா மட்டும்தான் அப்செட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு இப்போ யாராவது டூரிஸ்ட் விசா, பிஸ்னஸ் விசா எடுத்து கொடுத்தாங்கன்னா அது 100% ஃபேக், அதை யாரும் நம்பாதீங்க. அதே போல் பொதுவாக இந்தியன்ஸுக்கு கொரியாவில் ஒர்க் பெர்மிட்டே கிடையாதுங்க. அப்போ அங்கே உள்ள இந்தியன்ஸ் எல்லாம் எப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இங்கேருந்து ஷார்ட் டைம் விசா அல்லது டூரிஸ்ட் விசா, பிஸ்னஸ் விசாவில் அங்கே போய் இறங்கினதுக்கு அப்புறம் அங்கே போயிட்டு ஜி1 கார்டு அல்லது அசேலம் அல்லது ஏலியன் கார்டுக்கு வந்துட்டு இவங்க கன்வே பண்ணிக்கிறாங்க. இப்படி தான் இந்தியாவிலேருந்து அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்களே ஒழிஞ்சு இங்கேருந்து லீகலாக கொரியாவுக்கு ஒர்க் பெர்மிட் இந்தியன்ஸுக்கு கிடையாதுங்க. இப்போதைக்கு பிஸ்னஸ் விசா, ஷார்ட் டைம் விசாஸ் எல்லாமே அவங்க கொரியா இமிகிரேஷன் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் நேரடியாக விஎஃப்எஸ் அல்லது இந்தியன் எம்பசியை வந்துட்டு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் கொரியா ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய கொரியா ஸ்டேட்டஸ் அல்லது உங்களுக்கு கொரியா விசா வந்துருச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காச்சும் விசா கிடச்சிருச்சுனாக்க கொரியா விசா ஒரிஜினலாக ஃபேக்காங்கிறது விசா வந்துட்டு நம்ம ஆன்லைனில் எப்படி செக் பண்ணலாங்கிற பற்றி தான் இன்றைக்கி நான் ஃபுல் வீடியோ போட போகிறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எல்லா கண்ட்ரிலையுமே நம்ம விசா வந்துட்டு ஆன்லைனில் செக் பண்ண முடியாதுங்க. ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரிஸ் மட்டும்தான் நம்ம ஆன்லைனில் செக் பண்ண முடியும். ஆன்லைனில் கொரியா விசா வந்துட்டு எப்படி செக் பண்ணுறது, உங்கள்கிட்ட பிசி அல்லது லேப்டாப் தான் இருக்கணும் இல்லைங்க, உங்களோட ஃபோனில் கூட நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம நண்பர்கள் வந்துட்டு ஃபாரின் ஜாப் வாட்ஸ்அப் அதர் குரூப்பில் இருந்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இது 4 பேருக்கு வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும். இந்த திருட்டு விசா ஸ்டாம்பிங் தயாரிக்கக்கூடிய ஏஜென்ட் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு வடநாட்டில் இருக்கிறாங்க. அவங்க தான் அந்த மேட் பேப்பரில் வந்துட்டு அழகாக அவங்க கலரில் பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்றாங்க. ஸ்டிக்கர் பிரிண்ட் எடுத்து கொடுத்த பிறகு நம்ம ஊரில் உள்ள அந்த இடைத்தர ஏஜென்ட்டுகள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே உள்ள ஏஜென்ட்டை வெறும் 2000 ரூபாய்க்கும் 3000 ரூபாய்க்கும் ஒரு கொரியாவோட ஃபேக் ஸ்டிக்கர் வந்துட்டு வாங்கிட்டு வந்து இவங்களோட பாஸ்போர்ட்டில் ஒட்டி அதை வந்துட்டு 5 லட்சம் ரூபாய்க்கும் 7 லட்சம் ரூபாய்க்கும் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கஷ்டப்படுற குடும்பத்தில் உள்ளவங்க பசங்கள்கிட்ட போயிட்டு உங்களுக்கு 7 லட்சம் கிடைக்கும், 5 லட்சம் சம்பளம் கிடைக்கும் சொல்லி அவங்க வீட்டில் உள்ள அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வச்ச அந்த இடத்தையும் அவங்க குடும்பத்தில் உள்ள நகை எல்லாத்தையும் அடகு வச்சு அந்த பணத்தை இவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது தாங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நான் எல்லா ஏஜென்ட்டையும் வந்துட்டு நான் குறை சொல்ல மாட்டேன். இன்னும் நல்ல ப்ராசஸிங் பண்ணக்கூடிய ஏஜென்ட் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க மூலியமாக வெளிநாட்டுக்கு போனவங்க இப்போவும் வந்துட்டு அவங்க ரொம்ப பேர் செட்டில் ஆகிருக்கிறாங்க. தயவு செஞ்சு நம்ம நண்பர்கள், நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃபாரின் ஜாப் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்துட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே டீம், இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரிஜினல் விசா ஸ்டாம்பிங் அண்ட் ஃபேக் விசா ஸ்டாம்பிங் இருக்குது. நம்ம ஆன்லைனில் ஒரு கொரியா விசா ஃபேக்காக ஒரிஜினலானு எப்படி செக் பண்ணுறது, விஎஃப்எஸ்லேருந்து அவங்க உங்களுக்கு பாஸ்போர்ட் கொரிய பண்ணி உங்களுக்கு அது கிடச்சதுக்கப்புறம் அந்த பாஸ்போர்ட்டோட ஸ்டேட்டஸ் அதாவது அப்ரூவ்ட் ஆயிருக்கா, டினீட்டட் ஆயிருக்கா, ரிஃப்யூஸ்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதே போல் நீங்கள் கொரியாவுக்கு விஎஃப்எஸ்ல விசா அப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சுட்டு ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே டீம், இப்போ நம்ம கொரியாவோட ரியல் அண்ட் ஃபேக் விசாவை கொரியாவோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுடைய நண்பர்கள் கொரியா போகிறதா இருந்தால் அவங்களுடைய பாஸ்போர்ட் டீட்டெயில் இதில் கொடுத்து நீங்கள் சொந்தமாகவே செக் பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணுறனோ அதே போல் பாஸ்போர்ட் நம்பரை எல்லாம் வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பர்களே, இப்போ முதலாவது நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு கொரியாவோட அஃபீஷியல் இமிக்ரேஷன் வெப்சைட் வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க, www.korea.go.kr. இப்படி கொடுத்ததுக்கப்புறம் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது கொரியன் லாங்குவேஜில் இருக்கும் இந்த சைட். இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
இந்த சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் கொரியன் லாங்குவேஜ் தான் இருக்கும். இது டாப் ரைட்டில் நீங்கள் லாங்குவேஜ் இருக்கும், இங்கிலீஷ்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது இங்கிலீஷுக்கு மாறிடும். இதில் நீங்கள் இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் காட்டும், செக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அண்ட் பிரிண்ட். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி அந்த பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே தான் நம்ம வந்துட்டு பாஸ்போர்ட் நம்பர் நேம் வச்சுட்டு செக் பண்ண போகிறோம். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் விசா எப்படி செக் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க, அதே போல் நம்ம பண்ணலாம். இதில் வந்துட்டு அவங்க ரொம்ப டைப் ஆஃப் அப்ளிகேஷன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டிப்ளமெட்டிக் ஆஃபீஸ், இ விசா இண்டிவிஜுவல், இ விசா குரூப், கன்ஃபர்மேஷன் ஆஃப் விசா, விசா அப்ளிகேஷன் சென்டர், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம வந்துட்டு டிப்ளமெட்டிக் ஆஃபீஸுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த செலக்டிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பாஸ்போர்ட் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், ரிசிப்ட் நம்பர்னு காட்டும். அதில் வந்துட்டு நம்ம பாஸ்போர்ட் நம்பர் சூஸ் பண்ணிக்குவோம். இப்போ இங்கே பாஸ்போர்ட் நம்பர் கேட்குது, எந்த பாஸ்போர்ட் நம்ம செக் பண்ண போகிறோமோ அதோட நம்பர் கொடுத்துக்குவோம். உங்களுடைய பாஸ்போர்ட் ஃபர்ஸ்ட் பேஜில் டாப் ரைட்லேயும் அண்ட் பாட்டம் லெஃப்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க பாஸ்போர்ட் நம்பர். அதே நீங்கள் கொரியா விசாவில் பார்த்தீங்கன்னா கீழே இடது பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, N23 47 790. அந்த பாஸ்போர்ட் நம்பரை நம்ம இங்கே கொடுத்துக்குவோம், N23 47 790. அப்புறம் கீழே வந்தீங்கன்னா அதில் நேம் அண்ட் இங்கிலீஷ் இருக்கும், நேம் கொடுத்துக்குவோம். இந்த விசாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சர்நேம் அண்ட் கிவன் நேம். அந்த பாஸ்போர்ட்டோட சர்நேம் அண்ட் கிவன் நேம் அசோக் சிங், அதை நம்ம இங்கே கொடுக்கணும். அப்புறம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா விசா ஹோல்டரோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும், அந்த டேட் ஆஃப் பர்த் விசாவில் சர்நேம் கீழே அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு நம்ம இங்கே கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் அந்த சர்ச் ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுடைய விசா ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் பார்க்கலாம் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 2017 10/16 இந்த விசாவுக்கு அப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்துட்டு அப்ரூவ் ஆகிருக்கு, விசா டினைட் ஆகலை, டைப் ஆஃப் விசா சிங்கிள் என்ட்ரி, ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்டே C39 கொடுத்துருக்காங்க. இந்த C39 ஷார்ட் டைம் ஆர்டினரி டூரிஸ்ட் விசா. இந்த விசா 2018 1/20 காலாவதி ஆயிருக்கு. மேலும் இந்த விசா பத்தின முழு தகவல்களும் நீங்க தெரிந்து கொள்ள வலது பக்கத்துல கீழே சர்டிபிகேட் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் டவுன்லோடிங் வரும். அதுல டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபைல் PDF ஃபார்மேட்ல டவுன்லோட் ஆயிரும். அந்த டவுன்லோடிங் ஃபைல் நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும், விசா கிராண்ட் நோட்டீஸ். இதுல வந்துட்டு அப்ளிகேஷன் ஹோல்டர் போட்டோ அண்ட் அவங்களுடைய பாஸ்போர்ட்டோட ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் விசாவோட ஃபுல் டீடைல்ஸும் இங்க கொடுத்துருப்பாங்க, நீங்க பாத்துக்கலாம். அவங்களோட ஃபுல் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அண்ட் மேல் ஆர் ஃபீமேல் அண்ட் நேஷனாலிட்டி இந்தியா அண்ட் பாஸ்போர்ட் நம்பர் அண்ட் பாஸ்போர்ட் எந்த வருஷம் எக்ஸ்பயர் ஆகுறது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த விசாவோட ஃபுல் டீட்டெயிலும் பார்த்துருப்பீங்க. இது சவுத் கொரியாவோட ஒரு ஒரிஜினல் விசா தான். ஒரு ஃபேக் விசாவை நம்ம இங்கே செக் பண்ணால் அது எப்படி ஷோ ஆகுங்கிறத அப்புறம் பார்க்கலாம். என்கிட்ட இன்னொரு ஒரு கொரியா விசா இருக்குது, இந்த விசா ஃபேக்கா ஒரிஜினலா, இந்த விசாவோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறத நம்ம செக் பண்ணலாம். நம்ம முதல் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தாங்க. இங்கே பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க, அப்புறம் கீழே நேம் இன் இங்கிலீஷ் இருக்கும், அதில் முதல் சர்நேமும் ரெண்டாவது கிவன் நேமும் கொடுத்துக்குவோம். அப்புறம் இங்கே அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய விசா ஸ்டேட்டஸ் ஓபன் ஆயிடும். இங்க நீங்க பார்க்கலாம் முத பார்த்தது மாதிரியே தான், அவங்க எந்த டேட்ல விசா அப்ளை பண்ணாங்க, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்ரூவ் ஆயிருக்கா டினைட் ஆயிருக்கா, ஆன் விசா டைப் சிங்கிள் என்ட்ரி, ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்டே C39 அண்ட் எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் அவங்க ஃபுல் டீடைலும் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய கிராண்ட் நோட்டீஸ் நம்ம PDFல டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். சர்டிபிகேட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். இங்க நீங்க அவங்களோட ஃபுல் டீடைலும் பார்த்துக்கலாம், ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த், மேல் ஆர் ஃபீமேல், நேஷனாலிட்டி இந்தியன், பாஸ்போர்ட் நம்பர், எக்ஸ்பைரி டீடைல்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா விசாவோட ஃபுல் டீடைல் இருக்கும், C39 விசா, 90 நாளைக்கு விசா கொடுத்துருக்காங்க, சிங்கிள் என்ட்ரி கொடுத்துருக்காங்க, விசாவோட டேட் 2017 11/1 2018 2/1 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது கொரியன் எம்பசின் இந்தியாவில் வந்துட்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்க, இது ஒரு டூரிஸ்ட் விசா. ஓகே டீம், இந்த விசா வந்து நம்ம செக் பண்ணிட்டோம், இது 100% ஒரிஜினல் விசா தான். அடுத்தது நம்ம ஒரு ஃபேக் விசா செக் பண்ண போறோம். இந்த விசா அந்த சைட்ல நம்ம செக் பண்ணா எந்த மாதிரி ஷோ ஆகுங்கிறத பார்க்கலாம். இந்த விசா வந்துட்டு தமிழ்நாட்டில் ஒரு ஏஜென்ட் ஃபேக் ஸ்டிக்கர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட டேட் பாத்தீங்கன்னா 2021 February 1 இஷ்யூ பண்ணிருக்காங்க. இதுல ஒரு ஹைலைட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற டேட் குவாரண்டைன் லாக்டவுன் டைம் தான் இவங்க இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த டைம்ல இமிக்ரேஷன் எல்லாமே க்ளோஸ்ல தான் இருந்தது. அந்த நண்பர் வந்துட்டு விசா கிடைச்ச உடனே எனக்கு ஃபார்வர்ட் பண்ணாரு, நானும் செக் பண்ணி பார்த்த பிறகு இது ஃபேக்னு தெரிஞ்சது. அப்புறம் அவரும் பேமெண்ட் பண்ணல நண்பர்களே, தப்பிச்சிட்டாரு. அவங்களுடைய பாஸ்போர்ட் மட்டும் கிடைக்கல, அது ஏஜென்ட் கையில மாட்டிக்கிச்சு, நீங்க பேமெண்ட் பண்ணா தான் பாஸ்போர்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடப்பட்ட காலத்துல தமிழ்நாட்டில தான் அதிகமான ஃபேக் விசாஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க, உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ பண்றேன், இன்னும் கேர்ஃபுல்லா இருங்க எல்லாரும், யாரும் ஏமாந்து போகாதீங்க. ஓகே டீம், இந்த ஃபேக் விசா நம்ம ஆன்லைன்ல செக் பண்ணலாம். முத போலதான் இங்க பாஸ்போர்ட் நம்பர் வந்துட்டு நம்ம கொடுத்துருவோம், நேம் இன் இங்கிலீஷ் ஃபோல்டர்ல பாஸ்போர்ட் ஹோல்டரோட சர்நேம் அண்ட் கிவன் நேம் கொடுத்துருவோம். அப்புறம் இங்க அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்து சர்ச் கொடுத்தா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் ஓப்பன் ஆயிடும். ஒரு ஃபேக் விசாவுக்கு என்ன ஷோ ஆகுதுன்னு நீங்களே பாருங்க, நோ சர்ச் டேட்டா ஹேஸ் பீன் ஃபவுண்ட்னு காட்டுது, விச் மீன்ஸ் கொரியன் எம்பசில இந்த பாஸ்போர்ட் நம்பர்ல எந்த தகவல்களும் பதிவு ஆகலன்னு இது குறிப்பிடுது.
இந்த மாதிரி ஒரு கொரியன் விசாவை நீங்கள் இந்த சைட்டில் செக் பண்ணும்போது இப்படி காட்டுச்சுன்னா அது 100% ஃபேக் விசா தாங்க, டூப்ளிகேட் விசா. ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க. அதே போல் நண்பர்களே, உங்களுக்கு கொரியன் விசா வேணும்னா நீங்கள் நேரடியாகவே அப்ளை பண்ணலாம். அதை பற்றி ஃபஸ்ட்டே நான் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். கொரியன் எம்பசி அல்லது விஎஃப்எஸ் என்ன டாக்குமெண்ட் ரிக்யூர் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டாலே உங்களுக்கு 100% விசா, கொரியன் விசா கிடைக்கும். அப்புறம் நம்ம ஒரு கொரியன் விசாவுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த விசா அப்ரூவல் ஆகிடுச்சா டெனைட் ஆகிடுச்சா என்ன ரீசனுக்காக அதை ரிஜெக்ட் பண்ணாங்கிறது இதில் பார்க்கலாம். இங்கே பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்துக்குவோம், இங்கே நம்ம சர்நேம் அண்ட் கிவன் நேம் கொடுத்துக்குவோம், இங்கே டேட் ஆஃப் பர்த் கொடுத்து சர்ச் பண்ணால் நமக்கு ரிசல்ட் கிடச்சிரும். இங்கே நீங்கள் பார்க்கலாம் அவங்களுடைய விசா வந்துட்டு டினைட் ஆகிருக்கு, ரிஜெக்ட் ஆகிடுச்சு. எதுக்காக அவங்க டினைட் பண்ணியிருக்காங்கிற ரீசனும் அவங்க அங்கே கொடுத்துருக்காங்க. யுவர் பர்பஸ் ஆஃப் என்ட்ரி ஹேஸ் நாட் பீன் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில், அதாவது நீங்கள் கொரியா நாட்டுக்கு என்ன நோக்கத்துக்காக போகிறீங்கிற அந்த ஐடினரி லெட்டர் நீங்கள் சஃபிஷியன்ட் பண்ணலை அல்லது அது ப்ராப்பராக இல்லைன்னா மட்டும்தான் இவங்க இந்த மாதிரி டினைட் பண்ணுவாங்க. இந்த ஐடினரி நம்ம எப்படி ரெடி பண்ணணும்னாக்க, நீங்கள் என்ன நோக்கத்துக்காக கொரியா போகிறீங்க, எத்தனை நாள் நீங்கள் கொரியாவில் தங்க போறீங்க, எத்தனாம் தேதியிலிருந்து எத்தனாம் தேதி வரைக்கும் இருக்க போறீங்க, சப்போஸ் 15 நாள் இருந்தீங்கன்னா அந்த 15 நாள் ஒரு ஒரு நாளும் நீங்க எங்க சுத்தி பார்க்க போறீங்க, எந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ண போறீங்கங்கற ஃபுல் டீடைல் வந்து அந்த லெட்டர்ல நீங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். அப்புறம் அது கீழே இன்னொரு காரணமும் கொடுத்திருக்காங்க, யுவர் கரண்ட் ஸ்டேட்டஸ், ஃபேமிலி அண்ட் எகனாமிக் கண்டிஷன்ஸ் டஸ் நாட் ப்ரொவைட் யுவர் ரிட்டர்ன் வித் இன் தி गिवन பீரியட் ஆஃப் ஸ்டே, அதாவது உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சரியா இல்லைன்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. சிலவங்களுக்கு ரிஃப்யூஸ்டான ரீசன் கொரியனில் போட்டிருக்கும் இந்த மாதிரி. அந்த கொரியன் சென்டென்ஸை நீங்கள் காப்பி பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா எதுக்காக டினைட் பண்ணாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களை எதுக்காக அவங்க டினைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் ப்ராப்பராக இல்லை, ஐடிஆர், ட்ராவல் ஹிஸ்ட்ரி, பேங்க் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஹோட்டல் புக்கிங் இதெல்லாம் சரியா இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க உங்களை டினைட் பண்ணிடுவாங்க. ஓகே டீம், அடுத்தது நம்ம புதுசாக கொரியா விசாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தால் அவங்க கொடுக்குற ஒரு அப்ளிகேஷன் நம்பரை வச்சுட்டு நம்ம விஎஃப்எஸ் குளோபலில் எப்படி அவங்க சைட்ல செக் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். கூகுள்ல போய்ட்டு VFS Global கொரியான்னு கொடுத்தீங்கனா அவங்களோட சைட் ஓபன் ஆகும். இதுல வெல்கம் டு VFS Global கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல ரைட் டாப்ல மூணு டாட் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கனா கீழ நீங்க பார்க்கலாம் ட்ராக் யுவர் விசா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஆன்லைன், அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கனா ஓபன் ஆயிடும். இதுல வந்துட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் நம்மளோட கொடுத்துட்டாலே இதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சிக்கலாம். நீங்க விசாவுக்கு அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிசிப்ட் கொடுத்திருப்பாங்க, அதுல டாப்ல ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்னு இருக்கும், அது நீங்க வந்துட்டு இதுல மென்ஷன் பண்றீங்க. அதே போல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதுல கொடுக்குறீங்க. அப்புறம் ஐ அம் நாட் ரோபோட் கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. கீழே நீங்க அந்த ஸ்டேட்டஸ் பார்க்கலாம், ப்ராசஸ்டு அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் ஹேண்டட் ஓவர் டு ப்ளூ டார்க் ஃபார் டெலிவரி ஆன் 29/1/2020. என்ன சொல்றாங்கனாக்க 29ஆம் தேதி விசா அப்ளிகேஷன் சென்டர்ல இருந்து ப்ளூ டார்க் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அனுப்பி இருக்காங்க. இந்த ப்ராசஸிங் அப்புறம் தான் நம்மளுடைய கொரியன் விசா அப்ரூவல் ஆயிடுச்சா டினைட் ஆயிடுச்சான்னு கொரியன் வெப்சைட்ல அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே டீம், அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபேக் விசா, ரியல் விசா நீங்க டைரக்டா இந்த சைட்லயே வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். நீங்க கொரியா டூரிஸ்ட் விசாவுக்கு அப்ளை பண்றீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் ரிக்யூர் பண்றாங்கறத பார்க்கலாம். ஐடினரி, அதாவது நீங்க கொரியா போறீங்கன்னா அங்க என்னென்ன பண்ண போறீங்கற ஒரு லெட்டர் தயார் பண்ணனும். ரெண்டாவது டிராவல் ஹிஸ்டரி, வேற 2-3 நாட்டுக்கு நீங்க டூரிஸ்ட் விசால போயிட்டு வந்த அந்த ஸ்டாம்பிங் உங்க பாஸ்போர்ட்ல இருக்கணும். மூணாவது ஐடிஆர், இன்கம் டாக்ஸ் ஆஃப் ரிட்டர்ன், உங்களுடைய வருமான வரி சான்றிதழ் காட்டணும். அப்புறம் 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட் காட்டணும், அதுல 2-3 லட்சம் ஆச்சு ரொட்டேஷன் ஆயிருக்கணும். அடுத்து நீங்க உங்களை பத்தின ஒரு கவரிங் லெட்டர் ரெடி பண்ணனும், அதாவது நீங்க ஊர்ல என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கு, அசையும் சொத்து அசையா சொத்து. அப்புறம் அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், ஹோட்டல் வவுச்சர், ஹோட்டல் புக்கிங், இவ்வளவு டாக்குமெண்ட் ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் கொரியா விசா உங்களுக்கு அப்ரூவல் ஆகும். இதை பத்தி ஆரம்பத்தில் நான் ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன், என்னென்ன டாக்குமெண்ட் ரிக்யூர் பண்றாங்க, விசா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது, டிராவல் ஹிஸ்டரி எப்படி ரெடி பண்றது, ஐடிஆர் ஃபைல் எப்படி ரெடி பண்றதுன்னு முதல் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை நீங்க போய் பார்த்துக்கலாம். அதே போல அதிக நண்பர்கள் கேட்டிருந்தீங்க குறைவான குவாலிஃபிகேஷன் படிக்காதவங்களுக்கு எந்த கண்ட்ரி பெஸ்ட்ன்ட்டு, என்னையை பொறுத்தளவுக்கு கொரியா தாங்க சொல்லுவேன். ஏன்னா கொரியால நம்ம ஊர்ல செய்யற வேலையை நம்ம அங்க செஞ்சாலே குறைஞ்சது 1-2 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். பட் இந்தியாவில இருந்து சவுத் கொரியாவுக்கு ஒர்க் பெர்மிட் கிடையாது, நம்ம நாட்டு அரசாங்கம் அந்த நாட்டோட அப்படி ஒரு ஒப்பந்தம் பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஜி1 கார்டுல அசேலமா இப்போ ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் ரொம்ப பேர் ஜி1 கார்டை பத்தியும் கேட்டிருந்தீங்க, இந்த கார்டுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், எங்க அப்ளை பண்ணணும், இதோட வேலிடிட்டி என்ன, எத்தனை மாசத்துக்கு ஒரு தடவை ரினுவல் பண்ணணும், ஜி1 கார்டுல நம்ம இந்தியா வந்துட்டு போக முடியுமா, ஜி1 கார்டுல இருந்து நம்ம வேற அதர் விசாவுக்கு கன்வெர்ட் பண்ண முடியுமா, ஜி1 கார்டு எத்தனை வருஷம் வரைக்கும் நமக்கு கொடுக்குறாங்க, ஜி1 கார்டு யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க, ஜி1 கார்டு இல்லாம அங்க வேலை பார்க்க முடியுமா, ஜி1 கார்டுல என்னென்ன வேலைகள் கிடைக்கும், இந்தியாவில இருந்து எந்தெந்த விசால நம்ம அங்க போனா ஜி1 கார்டுக்கு அப்ளை பண்ணலாம், இப்ப ஜி1 கார்டு கொடுக்குறாங்களா இல்லையா, இப்ப ஜி1 கார்டோட டைம் அந்த நாட்டு கவர்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்களா இல்லையா, ஜி1 கார்டு எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அந்த நாட்டுல தங்க முடியுமா முடியாதா, அதே போல மாஸ்டர் முடிச்சவங்களுக்கு கொரியால விசா கொடுக்குறாங்களா இல்லையா, E7 E9 விசா யாரெல்லாம் பெறலாம், இந்த மாதிரி உங்களுடைய சந்தேகங்களுக்கு எல்லாம் அடுத்து நான் ஜி1 கார்டை பத்தி ஃபுல் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுறேங்க. இன்னும் உங்களுக்கு ஜி1 கார்டு பத்தின சந்தேகங்கள், கொரியா பத்தின சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அதையும் சேர்த்து வீடியோ பண்றேன். அதே போல ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க லிபர்லண்டோட PR E-residency கார்டுக்கு அப்ளிகேஷன் பண்ணவான்னு கேட்டிருந்தீங்க, இப்போதைக்கு யாரு
யாரும் இந்த இ ரெசிடென்சிக்கு அப்ளை பண்ண வேண்டாம். லாஸ்ட் டைம் லிபர்லேண்ட்ல இருந்து அவங்க எனக்கு ஒரு மெயில் பண்ணியிருந்தாங்க. ஒன்ஸ் லிபர்லேண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் என்னை ஸ்பான்சர்ல அவங்க இன்வைட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் லிபர்லேண்ட்ல போயிட்டு ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நீங்க இந்த இ ரெசிடென்சி கார்டு பிஆருக்கு நீங்க அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இப்ப யாரும் பணம் செலவு பண்ண வேண்டாம், பிஆருக்கு அப்ளிகேஷன் பண்ண வேண்டாம். லிபர்லேண்ட பத்தின முழு தகவல்கள் ரெசிடென்சி கார்டு ரிவ்யூ நான் வர்ற வீடியோல போடுறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.